फ्रेंड्स वेलकम टू उमास हैप्पी किचन இன்னைக்கு நம்ம நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸா காரப்பொரி இல்லனா வறுத்தபொரின்னு சொல்வாங்க அது செய்ய போறேன் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற ரெசிபி எல்லாம் உங்களுக்கு வீடியோவா நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வந்து காரப்பொரி எப்படி செய்யறங்கறத பாப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கறதையும் பாப்போம்ங்க पोरी वंदे इंद पेरिय बावलुक्कु ओर बावल एड़त्तिरुक्केन इदोंडे अलवु वंदे 150 ग्राम मुक्काल कप वरुत्त वेर कडले अरा कप पोट्टु कडले कायंद मिलगाय एल एड़त्तिरुक्केन अद किल्ली विच्चिरुक्केन अदावदु ना वंदे वेदे इल्लाम एड़त्तु विच्चिरुक्केन कुळंदैंग साप्पिडुरनाल वेदे इल्लाम एल தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன் 2 பிஞ்ச் உப்பு தோல் உரித்த பூண்டு 7 பல் எடுத்து தட்டி வச்சிருக்கங்க 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் 4 கொத்து கருவேப்பிலையை உருவி எடுத்து வச்சிருக்கங்க இப்ப வந்து காரப்பொரி எப்படி செய்யறங்கறத பாப்போம் फर्स्ट அடுப்பு பத்த வெச்சுக்குவோம் இப்ப அடுப்பு பத்த வெச்சி கடாய் வெச்சிருக்கோம் கடாய் சூடாகட்டும்ங்க இப்ப கடாய் சூடாயிடுச்சு எடுத்து வச்சிருக்க தேங்காய் எண்ணெயை அதல ஊத்திக்குவோம் எண்ணெய் சூடாகட்டும் இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சு தட்டி வெச்ச பூண்டை சேர்த்துக்குவோம் இந்த பூண்டு வந்து தோளோட போட்டாலும் நல்லா இருக்கும் ஆனா நான் குழந்தைங்க சாப்பிறதுனால தோளோட போட்டா அந்த பொரியோட சேர்ந்து நமக்கு தெரியாது வறுக்கையில தோல் தனியா வந்துரும் அதனால நான் தோல் உரிச்ச பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கறேன் பூண்டு வந்து நல்லா அந்த தேங்காய் எண்ணெயில வதங்கட்டும் இந்த பச்சை வாடை போட்டும் இந்த தேங்காயை ஊத்தி செஞ்சாதான் அந்த பொரியோட பொரி வந்து நல்ல வாசமா டேஸ்டா நல்லா இருக்கும் फ्लेவர் எடுத்து கொடுக்கும் மத்த எண்ணெயெல்லாம் அவ்வளவு நல்லா இருக்காது காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் எதுக்காண்டி காஞ்ச மிளகாய் வேறையெல்லாம் நான் எடுத்துட்டேனா குழந்தைகளுக்கு குடுக்கையில வேற சாப்பிடையில வந்து அவங்களுக்கு காரத்தை எடுத்து கொடுக்கும் அதனால தான் நான் வேறையெல்லாம் எடுத்துட்டு காஞ்ச மிளகாய் 7 கிள்ளி சேர்த்திருக்கேங்க எடுத்து வச்ச கருவேப்பிலை சேர்த்துறோம் கருவேப்பிலை நல்லா பொரியணும் இப்ப சிம்ல வச்சிட்டு மீதமுள்ள எண்ணெய் சூட்டிலே மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடுவோம் ஹைல வச்சோம்னா கரிஞ்சிரும் அது மிளகாய் தூள் ஆட் பண்ணிடுவோம் தனி மிளகாய் தூள் நான் அது கூட கம்மியா தான் சேர்த்திருக்கேன் ரொம்ப காரம் இருக்க கூடாதுனே நீ காரம் சாப்பிடுறவங்களா கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் வறுத்து விட்டுட்டாங்க அதுக்கு வந்து உப்பு பொரியிலே இருக்கும் நான் வந்து பொட்டுக்கலை இதெல்லாம் போறனால அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து எடுத்து வச்சிருக்க பொட்டுக்கலை ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணிடுவோம் இப்ப நல்லா mix பண்ணிக்குவோம் ஏனே இதில எல்லாம் உப்பு இருக்காது அதனால தான் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து கிளறிக்கிறேன் நம்ம முந்திரி வேணா கூட முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பொரியை சேர்த்துக்குவோம் எடுத்து வச்சிருக்க பொரியை அடுப்பு வந்து சிம்லயே இருக்கட்டும்ங்க மிதமான சூட்ல இருக்கட்டும் கொஞ்சம் நிமிஷம் சேர்த்து கிளறிக்குவோம் நல்லா கிளறிக்கங்க நல்லா எல்லாம் mix ஆயி வரணும் காரம் வேணா அவங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி காரத்தை நீங்க கூடுதலா சேர்த்துக்கலாம் நான் வந்து குழந்தைங்க சாப்பிடுறதுக்காண்டி கொஞ்சம் காரம் கம்மியா தான் பண்றேன் நல்லா கிளறிக்கங்க அப்பதான் நம்ம போட்ட மஞ்சள் தூள் எல்லாம் மசாலாலாம் கொஞ்சம் mix ஆயி வரும் பொரி லைட்டா நமத்து இருந்தா கூட அதாவது பதத்து இருந்தா கூட இந்த நம்ம இந்த மாதிரி வறுக்கையில நல்ல மொறுமொறுப்பு தன்மை வந்துரும் கடையில இருந்து பொரி வாங்கிட்டு வந்தீங்கனா வெறுமனே குடுக்காம இது ஒரு 10 நிமிஷம் கூட கிடையாது இந்த மாதிரி காரப்பொரி வறுத்த பொரி செஞ்சு குடுத்தீங்கனா குழந்தைங்க இன்னும் அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்க சோ இந்த பொரி பாத்தீங்கனா நல்ல கிறிஸ்பியா இருக்கு மழைக்காலத்துல பாத்தீங்கனா இத நீங்க செஞ்சு வச்சிட்டு இத சாப்பிட்டுட்டு ஒரு டீயை குடிச்சிங்கனா அப்படி ஒரு டேஸ்டா நல்லா இருக்கும்ங்க நான் ஏற்கனவே வீடியோல வந்து மசாலா பொரி போட்டுருக்கேன் இது ரெண்டாவது இப்ப காரப்பொரி வறுத்த பொரி போட்டுறோம் அவ்வளவுதான் இது ஒரு 10 நிமிஷம் வேலை இத செஞ்சி நல்ல ஒரு ஏர்டைட் டப்பால வச்சிட்டீங்கன்னா நால் படை இருக்கும் நல்ல மொறுமொறுப்பு அப்படியே கிறிஸ்பியா நல்லா இருக்கும்ங்க அந்த கருவேப்பிலையோட फ्लेவர் அந்த பூண்டு நம்ம சேர்த்திருக்கோம்ல அதோட फ्लेவர் அவ்வளவுதாங்க சூப்பரா நல்ல வாசமா இருக்குங்க காரப்பொரி வறுத்த பொரி ரெடி ஆயிச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்குவோம் இந்த காரப்பொரியை ஒரு பவுலுக்கு மாத்திக்குவாங்க நம்ம வீட்லயே பாருங்க எந்த வித கலர் எதுவும் சேர்க்காம நல்ல ஹெல்தியா செஞ்சிருக்கோம் இது குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க
இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் காரப்பிரி வறுத்தபொரி அவசியம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறு வீடியோல சந்திப்போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.